ஹாய் காய்ஸ், இன்று வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கான் எழுதிய ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ. இந்த எஸ்ஏவில் வந்து பேக்கான் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஏன் பொய் சொல்கிறாங்க அப்படின்றதையும், உண்மையை பேசுபவர்களுடைய அந்த அவங்க ஏன் உண்மை பேசுகிறாங்க அப்படின்ற அந்த வியப்பான உணர்வு, இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆத்தர் வந்து இதில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொய் பேச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து அவங்க எழுதலை, தெரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ அப்படின்ற அந்த காரணத்தினால மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மை தெரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்மை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்க என்னத்தை தான் சொல்லுவாங்க அப்படின்னா, பொய்யை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அதாவது நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. எங்கே தூக்கு, அதாவது என்னென்னா அந்த நம்ம அந்த ஸ்டோரியில் பார்ப்போம் இல்லையா, ஜீசஸ் கிறிஸ்ட்டை வந்து என்னென்னு அந்த சிலுவையில் அறையிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள அரைஞ்சிட்ட அப்புறம் அந்த ஜட்ஜு வந்து என்ன தெரிஞ்சுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான உண்மையான ரீசனை வந்து அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து தெரிஞ்சிக்காமட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களில் நம்ம கூட இருக்கக்கூடிய பழகக்கூடிய மக்களில் வந்து நிறையா பேர் வந்து எப்படி இருக்காங்கன்னா இது மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சேயிங்ஸ் அ லை அப்படின்னு சொல்கிறாங்க. போயட் ரைட்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து அந்த போயட்டிக்ஸ் லைனில் கூட நிறைய அந்த பொய்யான விஷயங்களை வந்து எழுதிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லிகிட்டும் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயட் ரைட்டர்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ வியாபாரிகள் எடுத்தாலும் சரி, இல்லை அதர் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த பொய் அப்படின்றது எல்லாத்தாவுமே பரவி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொய்யால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லாபங்கள் வந்து அடையிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொய் சொல்கிறத அவங்க பழக்கமாக வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில ரைட்டர்ஸ் வந்து ஏன் இப்போ நடந்துக்கிறதுல, ஸோ ஏன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்படி நடக்குது அப்படின்ற அந்த வியப்பில் வந்து நிறைய கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம, ஏன் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா, உண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பகல் வெளிச்சம் மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னா உள்ளது உள்ளதுபடி காட்டும். இப்போ பகல் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி தெரியும், ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த உண்மைன்றது. ஸோ அந்த உண்மையை சொல்பவர்களும் எப்படி இருப்பாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களில் கருத்தில் என்ன இருக்கும், அது மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைக் ஏ கேண்டில் நம்ம பார்த்துருக்கோங்க இல்லையா, மெழுகுவர்த்தி. ஸோ அது என்ன பண்ணும், அதுக்கு பக்கம் இருக்கிறது முதல் மட்டும் பிரைட்டாக காட்டும், தொலைவாக இருக்கிறதுலாம் ஒரு மக்களாக டல்னஸ்ஸாக காட்டும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த பொய் சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பிரைட்னஸ்ஸை வந்து மிகைப்படுத்தி காட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து மங்களாக காட்டிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, ஷேக்ஸ்பியரோட ட்ராமா, ஒரு ட்ராமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டல் ஒளியிலே வந்து ஆக்ட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் வந்து யாரை மிகைப்படுத்தி காட்டுறாங்களோ அவங்க பக்கம் வந்து அந்த பிரைட்னஸ் இருந்ததாகவும், அதர்வைஸ் அவங்க வந்து அந்த மங்களான ஒரு விஷயத்தில் இருந்ததாகவும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, சரிங்களா. பொய் பேசுகிறவங்க எப்பயுமே வந்துன்னா தங்களுடைய சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான ஒரு சூழ்நிலையும் வந்து அவங்க உருவாக்கிடுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, மாற்றிக்கிற திறமையும் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொய் சொல்கிறவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து என்னென்னா பேக்கன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டைமண்டோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஏன் டைமண்டோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டைமண்டுன்றது பகல் நேரத்துலையும் மின்னும், நைட் நேரத்துலையும் மின்னிட்டு தான் இருக்கும், அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோட பிஹேவியர் அப்படி தான் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே நம்மக்கிட்ட சொல்கிறாருங்க. அதே மாதிரி உண்மையை பேசுகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முத்துக்கள் போல தான் அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அது பகல் டைமில் மட்டும்தான் என்ன பண்ணும், பிரகாசிக்கும், இரவு டைமில் வந்து பிரகாசிக்காது. அந்த ஒரு ரீசனை வந்து சொல்கிறாங்க. பொய் பேசுகிறவங்க மற்றவங்களை ஈர்க்கிற விதமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய வரிகளை எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விதமும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் உண்மையை பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ அந்த புரிய வைக்கிறதுல மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கடுமையாக வந்து அவங்கக்கிட்ட நடந்துப்பாங்க. பேச்சு வார்த்தையிலேருந்து எல்லாமே வந்து கடுமையாக இருக்கும். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் எக்ஸாக்டிங் அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பொய் பேசுகிறவங்க வந்து எப்பயுமே ஒரு மாய தோற்றத்தோடையே இருப்பாங்க. அவங்க மக்களை வந்து எப்படி ஏமாற்றணும் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் அவங்கள விட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால லைஃப்பில் என்ன பண்ண முடியாது, லீட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காரு ஆத்தை. ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே வந்து உண்மையை பேசணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஆத்தர் வந்து இங்கே எல்லாருக்கும் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு உண்மையை தேடி போகிறோங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்மகளை வந்து காதலிக்காக தேடி போகிறான்ல, ஸோ அந்த ஒரு விதமானதை தான் இது இருக்கும். அந்த உண்மையானதை நம்ம தேடி போனோங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸோ ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலியை தேடி போயிட்டு அவங்களுடைய ஃபைனல் டச்சிங் எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு திருமணத்தில் முடிஞ்சு அவங்களுடைய இல்லறம் எப்படி நடக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷன் சந்தோஷம் எப்படி வெளிப்படுதோ, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த உண்மையை நம்ம தேடி போனோங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த லவ்வில் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி நீ உண்மை பேசுகிறதுனால நிறைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஏற்படும், அதுக்கப்புறம் வந்து அது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபைனலாக எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியின் உருவமாகவே தான் வந்து அது மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் அன் லைக் தன் இஸ் அன் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆற்றல் எப்படி செயல்படுமோ அது மாதிரி தான் இந்த உண்மையானது செயல்படும். ஸோ அதன் மூலம் வந்து நம்ம என்னத்தை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது பொய் பேசலாம் அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுங்க அப்படின்னா அதில் 90% நல்லது இருக்குது அப்படின்னா, அந்த 10% கெட்டது செஞ்சால் தான் அந்த 90% நல்லது நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 10% வந்து பொய் சொல்லிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போங்க, பொய் சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டுருப்போங்க. ஸோ அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு தங்கம் இருக்குது அப்படின்னா 24 கேரட் தங்கம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு எதுக்குமே ஆடை அணிகலனுக்கு உதவாதது, அணிகலனுக்கே உதவாது. ஆனால் அதில் வேற எதிரோ கலப்பினம் செய்யும் போது மட்டும்தான் என்ன பண்ணுது, அது ஒன்று பொருளாவோ என்னவோ வளைக்கப்படுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த உண்மையானது நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ஒரு சில இடத்துல வந்து செல்படி ஆகாது, அதாவது யூஸ் ஆகாது. அந்த ஒரு சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வளைந்து கொடுக்குற தன்மை வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பொய் ஒரு சில இடத்துல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீய செயல்களுக்காக பொய் பேசுவர்களுடைய பைபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் தன் சேட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவை வந்து மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ஃபர்பன் ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க அந்த பொய் சொல்கிறவங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொய் சொல்லி உண்மையை வந்து என்ன பண்ணுறாங்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழித்த போது வந்து அந்த கிறிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டாவது முறையாக வந்து இந்த உலகத்தில் வந்து மறுபிறவி எடுக்கிறாங்க. எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனித உடல் சிங்கத்தலை அப்படின்ற அந்த உருவத்தில் உள்ள வந்து உலகத்தவே அழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலையை வந்து சொல்லி இந்த ஒரு எஸ்ஏவை வந்து ஆத்தர் முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் அந்த ஏசே. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.